வெல்கம் பேக் டு கர்ணாயி ஸ்போர்ட்ஸ் சேனல். ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, பப்ஜியா ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு ஏற்கனவே டவுட் இருக்கும். ஸோ நிறையா பேர் பப்ஜின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் தான்டா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன, பப்ஜியா ஃப்ரீ ஃபயரா ரெண்டையும் கம்பேர் பண்ணி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே போதும், எது மாஸ்ன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த விஷயம் தான் இது. முதல் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்துடலாம் எது மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வந்து ஃப்ரீ ஃபயரே போட்டு பார்க்கலாம், அந்த பொம்மை கேமே போட்டு பார்க்கலாம் என்னதான் வரப்போதுன்னு. ஸோ நான் கடைசி வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இப்போ நான் பப்ஜிக்கு சப்போர்ட்டாக தான் பேச போகிறேன், ஃப்ரீ ஃபயருக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா 500 மில்லியன் டவுன்லோட்ஸு, 12+ கொடுத்துட்டாங்க, அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 618 MB தான் இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரீ ஃபயரில். 500 மில்லியன் டவுன்லோட்ஸ்னால் அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது, வேறு எந்த கேமும் பண்ணாத ரெக்கார்டு இதுதான் பண்ணியிருக்கு. ஸோ பப்ஜின்னு போட்டு பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயரே தான் வருது டி. அப்போ ஃப்ரீ ஃபயர் தான் மாஸ்ன்னு இது மூலமாகவே சொல்கிறாடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே ஸ்டோரில் மாஸ், ஏன்னா வந்து 500 மில்லியன் டவுன்லோட்ஸு, பப்ஜி வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபயரோட கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா பப்ஜி அளவுக்குலாம் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன், பிகாஸ் பப்ஜி பிளேயர்ஸ்க்கு தான் தெரியும் பப்ஜி எவ்வளோ ஒரு சூப்பரான கேம்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ்க்கு அது பழகிருச்சு, ஃப்ரீ ஃபயர் விளாடி விளாடி பழகுனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸு ஃப்ரீ ஃபயரோடவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும் பப்ஜி எவ்வளோ பெரிய கேமுன்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ஃபயர் பிடிச்சவங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் பெரிய கேமுன்னு சொல்லிட்டு தருவானுங்க. ஸோ இன்னொரு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அந்த விஷயம் தான் வந்து கன்க்ளூஷன், பப்ஜி மாசா ஃப்ரீ ஃபயர் மாசான்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த விஷயத்த நான் பண்ண காட்ட போகிறேன். இப்போ வாங்க காய்ஸ் போய் பண்ணலாம், பப்ஜி தான் சொல்லிட்டேன் இப்போ கூட. ஸோ கூகுளில் சர்ச்சே பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் 1 கேம் இன் இந்தியா, இந்தியா தான் நமக்கு தேவை, டாப் 1 கேம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டால் என்ன கேம் வருது, கண்டிப்பாக பப்ஜி தான் வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ இதுக்கு மேலேயும் ஃப்ரீ ஃபயர் வந்து நம்மளை வாழாட்டவே கூடாது ஓகேங்களா. டாப் 1 கேம் இன் இந்தியா வந்து பப்ஜி தான் வரும் காய்ஸ், பாருங்கள் என்னடா இது ஃப்ரீ ஃபயர் வந்துருச்சு. ஸோ கைனா ஃப்ரீ ஃபயர்னு போட்டிருக்கானுங்க. ஸோ காய்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல, ஸோ இதில் ஃப்ரீ ஃபயர் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். ஸோ இதுலேயும் ஃப்ரீ ஃபயர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஒரு முட்டாள். ஸோ நான் இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன், என்னென்னா டாப் 1 கேம் இன் இந்தியா இல்லைங்க, டாப் 1 கேம் இன் வேர்ல்டுன்னு போடலாங்க, எது வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் தலைவா. ஸோ மறுபடியும் உங்களுக்காக அந்த பிஜிஎம் வந்து கொண்டு இருக்காது, பிஜிஎம் விடு பிஜிஎம் விடு டான் 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 டான். பார்க்கறதுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் பெரிய ஆள் மாதிரி தெரியவானுங்க, அவனுங்க தான் ஓவராக ஆடுவானுங்க, ஆனால் கால் தூசிக்கு கூட வர முடியாது, பப்ஜியோட கால் தூசிக்கு கூட ஃப்ரீ ஃபயர் வர முடியாது. ஸோ இதுதான் கன்க்ளூஷன் முடிவு, பப்ஜி தான் எப்போவுமே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே சொல்லிருச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங் டைம்ல அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வீடியோ நாம் எப்படி வீடியோ பண்ணுறோமோ பப்ஜி வீடியோ, அதே மாதிரி அவங்க ஃப்ரீ ஃபயர் வீடியோ அதாவது கமெண்ட்ரி பண்ணுவாங்க ஓகேங்களா. கமெண்ட்ரி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு அவர், அவர் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டாரு. இவர் வந்து 777, இவர் நாம் எப்படி மாண்டேஜ் வீடியோஸ் போடுறோமோ அதே மாதிரி இவர் மாண்டேஜ் வீடியோஸ் மட்டும்தான் போடுவார். ஸோ இவரோட எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.22 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு, ஒரு பெரிய ஆள் தான். ஸோ இவர் தான் ராப்டர், இவர் 1.69 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. இவர் எந்த மாதிரி வீடியோஸ் போடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் போடுவோம்ல பண்ணி வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லிவிக்கில் போய் அடி வாங்கி சாகிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டிரு நல்ல ஃபன்னி வீடியோ, அந்த மாதிரி வீடியோவை இவர் போடுவார். இவர் ஓரளவுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் வச்சுருக்காரு. இவர் தான் மதன், இவர் லைவ் தலைவர், இப்போட லைவில் தான் இருக்கார். இவர் லைவ் வீடியோஸ் மட்டும் தான் போடுவார், நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் மேட்சஸ் நடத்திட்டு இருந்தாலும் லைவ், அதே மாதிரி இவர் வந்து லைவ் கேம் ப்ளே போடுவார். இவர் 5.37 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு யூடியூப் சேனல் போடுவோம், அது என்ன யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க எல்லாரும் பண்ணாததையும் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ மறுபடியும் ஒரு டைம் பீஜம் போடு பீஜம் போடு டேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த மாதிரி அற்புதமான வீடியோஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க காய்ஸ். நாளைக்கு உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன், பை பாய், சி யூ காய்ஸ்.